ஆல்ரெடி சொல்லிருந்தேனே உண்மையாவே ஒரு மாபெரும் மனிதர்ண்ணா. சீரியஸா நான் முன்னாடியே ஒரு மூணு நாலு வருஷமாவே அந்த சின்ன சின்ன வீடியோஸ் யாராவது போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேப்டன் ஐயா வந்தக்கப்புறம் தான் பெரிய நடிகர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு நல்ல நல்ல சாப்பாடு கிடைச்சிட்டு இருக்கும் ப்ரொடக்ஷன் சைடில். ஸோ வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் நல்ல நல்ல ஃபுட்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து கேப்டன் ஐயா வந்ததுலேருந்து தான் நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை நான் தானம் அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம். ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது பசிச்சுக்கிட்டே இருக்குமா, நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்களாம், இந்த ஆள்கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்களாம். எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதான கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த விரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷர் அதனால தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் இந்த விஷயம் தானா, வேற என்ன விஷயங்களாம், அந்த ஒரு துணிவுண்ணா, நல்ல ஒரு துணிவு சீரியஸாக. அதுவும் அது உங்ககிட்டயே சொல்கிற பார்த்தீங்க, ஐயோ அதுதானா. பாருங்க என்ன எனக்கும் வந்து அதனால முடிச்சிட்டு வந்துருக்கிறோம் என்ன சொல்லுங்க, அதெல்லாம் கேட்கலண்ணா. ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன், ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேண்ணா. ஓகே, ஒரே நிமிஷத்தில் வேற எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாம சொல்லுங்கண்ணா. வேற எந்த விதமான சேஞ்சஸும் அவைலபிளா இருக்கு, பேர் மட்டும் போட்டு நான் இப்போ வந்து நீங்க மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கறதா, எந்த பிராண்டோட எடுத்து நாங்க பேர் மாத்தி போடுறோம், அதுதான் சொல்றேன். அதுக்கான விளக்கம் தான் உங்களுக்கு, அதுக்கான விளக்கம் கேக்குறீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிட்டு கேளுங்க. அதாவது போத் ப்ராடக்ட்ஸ்க்கும் இது ஓவர்லாப்பிங் இருக்கா இல்லையா? ஓவர்லாப்பிங் கிடையாது. அது கேக்குறேன், இங்க பாருங்க, வெளிய இருக்கிற மாடல் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த கேள்வி. தெரியாம நீங்க கேக்குறீங்க, வெளிய இருக்குது ஹார்ட்வேர், உள்ள இருக்குது சாஃப்ட்வேர், அதுக்கு அப்புறம் உள்ள இருக்குது பிசிபிங்கறது ஒரு யூனிட். அதாவது நம்ம போன்ல எப்படி மதர் போர்டுன்னு இருக்குமோ அந்த மாதிரி உள்ள வந்து பிசிபின்னு ஒரு போர்டு இருக்கும். இதெல்லாம் நான் தனியா manufactured பண்ணனும்னா நான் இப்ப சொல்ற காஸ்டிங்க்கு கூட கொடுக்க முடியாது. சோ வந்து வெளிய இருக்கிற ஹார்ட்வேரை வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் அதை ட்ரேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யாரு வேணால் வாங்கலாம், நீங்கள் கூட பை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 300 யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம், அதாவது 300 பீசஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம். ஸோ அதனால் தெரியாமல் கேள்வி கேட்கக்கூடாது. அதோட உங்களோட ப்ராடக்ட், எங்களோட ஓன் பிராண்டிங் க்வெஸ்சன்,
இதுக்கு மேல எவ்வளோ அதானா உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் எங்களோட சாஃப்ட்வேர், வெளியிருக்கிற அப்ளிகேஷன் எங்களோட அப்ளிகேஷன், லைஃப் டைம் ஃபுல்லாக நாங்கள் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கேமுங்கிற அது மிகப்பெரிய வார்த்தை உங்கள் வாயிலேருந்து எப்படி வரலான்னு கேட்குறேன் நான். அலிகிலேஷன் ஸ்கேம்னா என்னன்னு உங்ககிட்ட கேட்டு அரை மணி நேரம் ஆச்சுன்னா அதுக்கு மீனிங் சொன்னீங்களா? ஓகே அதுதான் அதுக்கான விளக்கம் நான் இப்போ கொடுத்துட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டேன். அதை பார்த்ததுனால தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுக்கு நீங்க பண்ணிருக்கீங்களா உங்களோட சோஷியல் மீடியா? அண்ணே ப்ளீஸ் உங்க கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. நான் இங்க பாருங்க என்ன வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இது என்ன வீடியோன்னு பாருங்க. இந்த போட்டேனே நானு. பதில் கொடுத்துருக்கீங்க, பதிலே கொடுக்கல நீங்க. நான் கொடுத்துட்டேன். ரெவல்யூஷன் தான் கேக்குறோம். உங்களோட யூனிக்னஸ் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஈவன் தப்ப வாங்குற கன்சூமர்ஸ் கூட வந்து அது புரியுது புரியுது இல்லனா அவங்களுக்கு. அதாவது நான் பாத்துறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணி போட்டால் நல்லா வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நல்லது தான், பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒன்றுமே தெரியாமல் இதோ இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது, இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது, எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம், நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம். ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25,000 டிவைசஸ் பண்ணணும். நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் சேல், இப்போ தான் அதாவது நேற்று இன்னிலேருந்து தான் ஆன்லைன் சேலே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 25,000 பீசஸ்னால் நான் இந்தியா ஃபுல்லாக தரணும். அப்படி இருந்தால் தான் என்னால் 25,000 பீசஸ் தர முடியும். அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி க்ளோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனியை சார்ந்து தான் இருக்கும். ம் அதான் இல்லை இந்த விளக்கம் தான், இந்த விளக்கம் தான் அவ்வளோதானே. சரி நன்றி 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 நன்றி. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கானே? கேள்விகள் எதுவும் இல்லையா? சரி நன்றி.